பதினஞ்சு தத்திரவடிகள் போற்றி அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நவலோக ரசமணி செய்யக்கூடிய அந்த பாகத்துடைய அடுத்த பாகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நாம் வந்து அந்த பத்து உலோகங்கள் என்னென்ன, அது எப்படி நம்ம உடம்புல இருக்குது, அது எந்த அளவில் இருக்குது, அதை நாம் எப்படி மணி இது அதோடைய பயன்கள் என்ன, அது என்ன சக்கரத்தை குறிக்கக்கூடியது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ அதோடைய தொடர்ச்சியாக இனிமேல் நாம் அதை எப்படி ஒரு குளிகையாக மாற்றுறது, அல்லது ஒரு மணியாக நம்ம செய்கிறது அப்படிங்கிறத நாம் இன்னும் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லோரும் கவனமாக அதிகமாக விரும்பி யாரும் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா வந்து ரொம்ப நேரமாக இருக்கிற வீடியோ மாதிரி ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பெருசாக இருக்காது. ஆனால் மாந்திரிகம் கற்றுக்கணும், அதே மாதிரி சித்தர்கள் எல்லாம் எது செய்கிறதா இருந்தாலும் வாதம், வைத்தியம், காலக்கணிதம், ஜோதிடம், மாந்திரிகம், இதில் எந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலுமே இந்த மணியை நீங்கள் செஞ்சுக்கிறது மட்டும்தான் இதில் நீங்கள் முழுசாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி. அதுலேயும் குறிப்பாக சித்தர்களை முழுமை அடையணும், அல்லது அந்த சித்தத்துவத்தை முழுமை அடையணும்னு விரும்பப்படுறவங்க, அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கான முயற்சியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பதிவுகளை முழுசாக பாருங்கள். நீங்கள் குளிகையாக செஞ்சுக்கோங்க. சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறவங்க, வீட்டுக்கு போகிறவங்க, அந்த மாதிரியான ஆளுங்க வந்து மணி செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு அந்த கிரகதோஷங்களை நீக்கி உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களோட இயக்கத்தை சரி பண்ணி அவங்கள ஓரளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு மணி போதுமானது. ஆனால் மாந்திரிகம் கற்றுக்கணும், அதே மாதிரி சித்தர்களில் பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இதை குளிகையாக பண்ணிக்கோங்க. நான் ரெண்டையுமே ஒன்றா தான் சொல்லிட்டு வரேன். நான் அந்தந்த இடத்துல மணி நான் குளிகைக்கு தான் முழுசாக சொல்லிட்டு வரேன். மணிக்கான இது வரும்போது நான் அந்த இடத்துல சொல்கிறேன், அதை அப்படியே மட்டும் மணிக்கு செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சரியா? சரி, நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாமா? இதில் நாம் முதல்ல செய்ய போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிற வரிசையாக சொல்லிட்டு வரேன், நீங்கள் அப்படியே தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறபடி அப்படியே கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, தெளிவாக முடிஞ்சிடும். ஏன்னா நான் அது முழுக்க இது பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக நான் என்ன வரிசையில் சொல்லிட்டு வரணுமோ அந்த கிரகப்படியே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அருமையாக உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் இருக்கும், சரியான ஒரு தீர்வானதாக இருக்கும், செய்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் சொல்கிற ஆர்டர் படி நீங்கள் இதை வந்து செஞ்சுட்டு வாங்க. முதல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு துருசை எடுத்துக்கோங்க. இந்த துருசை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், கல்வத்தில் போட்டு முதல்ல நல்லா பொடி பண்ணிவிடுங்க. நீல துருசு தான், சரியா? சாதாரணமாக நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அந்த நீல துருசு தான். அது தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு நல்லா புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரை வந்து விட்டு நல்லா அரைச்சி வெள்ள மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா பொடி பண்ணுங்கள். பொடி பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு இரும்பு சட்டியில் போட்டு நல்லா வறுத்திங்கன்னா, ஒரு நல்லா மீடியமாக தீ வச்சுட்டு நீங்கள் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, வறுத்து எல்லாமே வெளுத்து ஒரு சுண்ணம் மாதிரி ஆகிடும். இதுதான் துருசு சுத்தி. இந்த சுத்தி முறை இந்த பாகத்துக்கு மட்டும்தான். அதாவது இந்த நாம் இப்போ செய்ய போகிறது அறுவகை ஜெய்நீர் செய்ய போகிறோம். இந்த அறுவகை ஜெய்நீர் செய்கிறதுக்கான சுத்தி எந்த இடத்துல எந்த மாதிரியான சுத்தி பண்ணி பண்ணணும் அப்படின்றத நான் அந்தந்த இடத்துல கொடுத்துட்டு வர்றேன். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது அறுவகை ஜெய்நீர் செய்யக்கூடியது. இந்த அறுவகை ஜெய்நீர் செய்கிறதுக்கான துருசு நாம் இப்படி சுத்தி பண்ணால் போதும். சரியா? இதை பத்திரப்படுத்திக்கோங்க. இது ஆறு உப்புகளில் முதல் உப்பு. ரெண்டாவது மதி உப்பு. அது என்ன மதி உப்பு? மதி உப்புன்னா வளையல் உப்புக்கு இன்னொரு பேர் தான் மதி உப்பு. சரியா? இது தேவையான அளவுக்கு வந்து இந்த மதி உப்பை நீங்கள் கொண்டு வந்துட்டு இதை வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போடுங்க. அது முங்குற அளவுக்கு, அந்த உப்பு முங்குற அளவுக்கு, முங்கி மேலே ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தண்ணீர் நிற்கிற மாதிரி காடி நீரை விட்டு வெயிலில் மூணு மணி நேரம் வைங்க. வச்சுட்டு எடுத்து கழுவி அதை வந்து திரும்பி ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு தட்டு மாதிரி இதில் பரப்பி வச்சு அதை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் மதியுப்புடைய சுத்தி. அடுத்தது, அதாவது மதியுப்புன்ற வளையல் உப்புடைய சுத்தி. அடுத்தது வெங்காரம். இந்த வெங்காரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது நீங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த வெங்காரம் நம்ம சொல்கிற அந்த ஆதி வெங்காரம் இல்லை, அதாவது அண்டக்கல்லிருந்து எடுக்கிற வெங்காரம் இல்லை, இது சாதாரண வெங்காரமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த வெங்காரத்தை தேவையான அளவுக்கு எடுத்து பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணிவிட்டு சட்டியில் போட்டு வரேங்க. வரைக்கும்னா இது வந்து ஒரு மாதிரியாக நம்ம
பொறி பொறிஞ்சு வந்தால் இருக்கிற மாதிரி கனம் இல்லாமல் தெர்மோகோல் பேப்பர் மாதிரி ஆகிடும். இந்த தெர்மோகோல் ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த நேரம் வரையா அது மாதிரி இது வந்து ஆகிடும். ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற விட்டு, ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, ஆற விட்டால் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும், அது ஒரு பசை மாதிரி ஆகிட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் லேசாக சூடு இருக்கும்போதே கல்வத்தில் போட்டு நல்லா பொடி பண்ணி அதை வந்து ஜலிச்சு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க. இது வெண்கார சுத்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா நவாச்சாரம். இந்த நவாச்சாரத்தை வந்து என்ன பண்ணணும்னா எப்படி சுத்தி பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். முதல்ல கோமியம், கோமியத்தை வந்து சுத்தி பண்ணணும். கோமியத்தை எப்படி சுத்தி பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாய் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு பசுமாட்டோடைய கோமியத்தை கொண்டு வந்து ஊற்றி வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து அடாமல் அசையாமல் ஒரு மூணு நாளைக்கு அல்லது நாலு நாளைக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏடு மாதிரியாக படியும், ஒரு ஆடை மாதிரி, நம்ம பாலில் ஆடை படியும் இல்லையா, அது மாதிரி ஆடை மாதிரி படியும். அதை மெதுவாக கவனமாக வந்து அதை நீக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த அந்த கோமியம் ஊற்றும் போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுங்க. அந்த பாத்திரத்துடைய அதிகபட்சமாக எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த பாத்திரம் ஃபுல்லாக நிறைஞ்சு நிற்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த கோமியத்தை ஊற்றணும். ஊற்றிட்டு அப்படியே வந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு, மூணு நாள் நாலு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு ஆடை மாதிரி படிஞ்சிருக்கும். அதை வந்து மெதுவாக அப்படியே ஒரு கரண்டி ஏதாச்சும் வச்சு அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு திரும்பி அதோட அடியிலையும் கொஞ்சம் உப்பு மாதிரியாக படிஞ்சிருக்கும், அதையும் விட்டுறணும். நடுவில் இருக்கக்கூடிய தெளிஞ்ச நீரை மட்டும் எடுத்து வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இதுதான் கோமிய சுத்தி. எங்கே பார்த்தாலும் கோமியம்னு வருதுன்னா இந்த மாதிரி சுத்தி பண்ணி தான் பயன்படுத்தணும். கவனமாக வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கவனமாக எடுத்துக்கங்க. இது ஒரு விஷயத்தில் நிறையா விஷயங்கள் உள்ளே வரும், அது நீங்கள் போக போக உங்களுக்கு புரியும். இப்படி கோமியத்தை சுத்தி பண்ணி வச்சுக்கணும். இந்த கோமியத்தில் எட்டு பங்கு எடுத்துக்கிட்டு நவாச்சார பொடி ஒரு பங்கு, அதாவது இப்போ ஒரு படி நவாச்சார போடுறோம்னா எட்டு படி இந்த சுற்றி செஞ்ச கோமியத்தை விட்டு நல்லா கரைக்கணும். கரைச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி எடுத்து அதோடைய தெளிநீரை மட்டும் வடிகட்டி எடுக்கணும். வடிகட்டி எடுத்துட்டு அதை வந்து ஒரு இரும்பு சட்டியில் ஊற்றி நல்லா காய்ச்சணும். காய்ச்சினதுக்கப்புறம் அதை வந்து குழம்பு பதம் ஆகிடும். குழம்பு பதம் ஆனவுடனே அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நவாச்சார சுத்தி. அடுத்தது படிகாரம், அதாவது சீனம். சீன உப்பு, சீனம், படிகாரம் அப்படின்றதெல்லாம் ஒரே இதுதான். இப்போது அந்த சீனம் அந்த தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த படிகாரத்தை எடுத்து பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுட்டு இந்த படிகாரத்தை போட்டு ஒரு இரும்பு கரண்டியால் தொடர்ச்சியாக கிண்டிகிட்டே வாங்க. இந்த படிகாரம் எல்லாமே உருகி தண்ணி மாதிரி ஆகிடும். ஆகி அதுக்கப்புறம் திரும்பி அதோடைய நீர் சத்து மொத்தமும் சுண்ட ஆரம்பிக்கும். சுண்டி மொத்த நீர் சத்தம் போய் அது மொத்தமாக ஒரு கல் மாதிரி அந்த சட்டியில் ஆகிடும். அந்த நீர் சத்து மொத்தமும் ஆவியானதுக்கப்புறம் அது கல் மாதிரி கெட்டி ஆகிடும். அதை எடுத்து அதை வந்து உளி மாதிரி ஏதாச்சும் வச்சு தான் உடச்சு தான் எடுக்கணும். அது வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. ஏதாச்சும் வச்சு உடச்சி தான், ஒரு சுத்தியில் வச்சு ஒரு உளி மாதிரி வச்சுக்கிட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து கல்வத்தில் போட்டு பொடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுங்க. இது வெங்கார இது சீனம் படிகார சுத்தி. அடுத்தது கறிவுப்பு. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கறிவுப்புனா என்னென்னா நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற சாப்பாட்டு கல் உப்பு இருக்கு இல்லையா, அந்த கல் உப்பு இல்லை, கடல் கல் உப்பு இல்லை, சாப்பாட்டு கல் உப்பு சரியா. அந்த கல் உப்பை தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு மண் சட்டியில் போட்டு அது நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. அது முதல்ல வெடிக்கும், அதுக்கப்புறம் வந்து அது வெடிப்படங்கி கருப்பாகிடும். கருத்ததுக்கப்புறமும் திரும்பியும் அதை வருங்க. வறுத்திங்கன்னா அது மொத்தமும் வெள்ளையாக மாறிடும். அந்த உப்பு திரும்பியும் வெள்ளையாயிடும். அதாவது முதல்ல வெடிக்கும், சூடானவுடனே வெடிக்கும். வெடித்து அதுக்கப்புறம் அந்த வெடிப்பு அடங்கி அதுக்கப்புறம் மொத்தமும் கருப்பாகும். கருப்பானதுக்கப்புறமும் அதை கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் திரும்பி வந்து அது எல்லாமே வெளுத்து வெள்ளையாக மாறிடும். அப்படி வெள்ளையானவுடனே எடுத்து பொடி பண்ணி பத்திரப்படுத்திக்கோங்க. இது ஆறாவது உப்பு. இப்போது நமக்கு துருசு, வளையலுப்பு, நவாச்சாரம், வெங்காரம், சீனம், கறிவுப்பு, இந்த ஆறு உப்புகளும் நம்ம தயார் பண்ணியாச்சு சுத்தி பண்ணி. இப்போ நல்லா கவனமாக கேட்டுங்க. இப்போ தான் நம்ம ஜெயநீர் செய்ய போகிறோம். அது எப்படி இருந்தால், முதல்ல துருசு வந்து ஒரு பங்கு. இந்த அளவு ரொம்ப முக்கியம். துருசு வந்து ஒரு பங்கு, வளையலுப்பு வந்துட்டு
ரெண்டு பங்கு, நவாச்சாரம் ரெண்டு பங்கு, வெங்காரம் நாலு பங்கு, சீனம் அதாவது பரிகாரம் எட்டு பங்கு, கறிவுப்பு ரெண்டு பங்கு. இந்த மாதிரியான அளவுலாம் நம்ம எடுத்துக்கணும். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு 100 கிராம் துருசு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 200 கிராம் வளையலுப்பு, 200 கிராம் நவாச்சாரம், 400 கிராம் வந்துட்டு வெங்காரம், 800 கிராம் சீனம், 200 கிராம் கறிவுப்பு. இது எல்லாத்தையும் கல்வத்தில் எடுத்து போடணும். இந்த அளவுப்படி கல்வத்தில் போட்டு ஒரு சாமம், இந்த எரிப்பு அரைப்பு எடை இதெல்லாம் ரொம்ப சரியாக இருக்கணும். ஏன்னா நிறையா பேர் தவறு பண்ணுறதே அந்த இடத்துல தான். எங்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் அப்படியே போட்டுக்கிறேன், இல்லை எங்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் அதை சேர்த்து போட்டுறேன் அப்படிலாம் போடக்கூடாது. சரியான அளவு மட்டும் பயன்படுத்துங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அளவு நான் 100 கிராம்ன்றது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அந்த அளவுக்கு எடுத்திங்கனாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், 100 கிராம் துருசு, 200 கிராம் வளையலுப்பு சுத்தி பண்ணது, எல்லாமே சுத்தி பண்ணது சரியா, 100 கிராம் துருசு, 200 கிராம் வளையலுப்பு, 200 கிராம் நவாச்சாரம், 400 கிராம் வெங்காரம், 800 கிராம் சீனம், 200 கிராம் கறிவுப்பு. இந்த அளவு எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா பொடி பண்ணுங்க. உங்களுக்கு 1900 கிராம் வரும். இதுவே 1900 கிராம் வந்துடும். இதை என்ன பண்ணுனா வாழையில் போட்டு திராவகம் இறக்கி, இந்த முன்னீர் பின்னீர்லாம் பிடிக்க வேண்டியதில்லை, மொத்தமாக வரக்கூடிய திராவகத்தை முழுசாக இறக்கிக்கங்க. எவ்வளோ தூரத்துக்கு வரும் அந்தளவுக்கு திராவகத்தை இறக்குங்க. இந்த திராவகத்தை ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா 100 கிராம் துருசு, 200 கிராம் வளையலுப்புன்னு சொல்லிட்டு, அதே அளவுப்படி இன்னொரு பங்கு எடுத்து கல்வத்தில் போடணும். போட்டு இந்த திராவகம் நம்ம இறக்கிருக்கிறோம் இல்லையா திராவகம், இந்த திராவகத்தை விட்டு இதை அரைச்சி வில்ல தட்டணும். வில்ல தட்டி காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து பொடி பண்ணி வாழையில் போட்டு திராவகம் இறக்கணும். இதே மாதிரி இந்த திராவகத்தை விட்டு அடுத்த ஒரு பங்கு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அரைச்சி வில்ல தட்டி காய வச்சு எடுக்கணும். இது மாதிரி 8 முறை செய்யணும். இதுக்கு பேர் மடக்கு திராவகம்னு பேர். மடக்கி மடக்கி நம்ம செய்கிறது 8 முறை செய்யும்போது அடுத்த பாகத்தை நம்ம வந்து உப்பு எடுக்கும், 6 உப்பு எடுத்து கல்வத்தில் போடும்போது முன்னாடி இறக்கி வச்சிருக்கிற அந்த திராவகத்தை விட்டே அரைச்சிடணும். புரியுது தானே? அந்த மாதிரி அந்த திராவகத்தை நம்ம மிச்சம்லாம் வச்சுருக்கக்கூடாது, அதை விட்டு 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 அந்த திராவகம் முழுக்க அதுக்குள்ளார செலுத்துகிற அளவுக்கு வந்து அரைக்கணும். அதுக்கு நேரம் எல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் எப்படி அரைக்கிறீங்களோ அதை பொறுத்தது. அந்த திராவகத்தை முழுக்க அதுக்குள்ளார விட்டு விட்டு அரைக்கணும். அரைச்சி வெள்ளை தட்டி காய வச்சு திராவகம் அரைக்கணும். இதுதான் இப்படி நீங்கள் வந்து 8 முறை நீங்கள் செஞ்சு எடுக்கும்போது இந்த திராவகத்துக்கு பேர் தான் அறுவகை ஜெயநீர்னு பேர். சரியா? இது நமக்கு முதல்ல தேவையான முக்கியமான ஒரு திராவகம். இது பல இடங்களில் பல விஷயங்களுக்கு, இதுக்கு மட்டும் இல்லை இன்னும் வேறு இதுலேயுமே வேறு வேறு இடங்களில் பயன்படும். அதே மாதிரி வேறு முக்கியமான சில பயன்களுக்கும் இந்த அறுவகை ஜெயநீர் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. சரியா? அதனால் தேவையான அளவுக்கு தயார் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தயார் பண்ணி நீங்கள் வந்து பத்திரப்படுத்திங்க. இதோடைய அளவு எரிப்பு இந்த கலக்கிறது இதெல்லாம் வந்து அதே தான் அளவு, அந்த இதில் மாற்றம் வரக்கூடாது. சரியா? இப்போ நமக்கு ஒரு பாகமான அறுவகை ஜெயநீர் நமக்கு தயாராகிடுச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது, ஒரு செயலை இது நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நாம் என்ன பண்ணணும்னா, தேவையான அளவுக்கு நல்ல வெந்த வெளுத்த கல்லுப்பு, சாரி கல் சுண்ணாம்பு. கல் சுண்ணாம்பு நம்ம வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த கல் சுண்ணாம்பு கட்டிகளை நல்லா வெந்த கட்டிகளாக பார்த்து வெள்ளை நிறத்தில் இருக்கணும், வெண்மையாக இருக்கக்கூடிய கட்டிகளாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதை எடுத்து தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து கல்வத்தில் போட்டு இந்த முன்னாடி தயார் பண்ணோம்ல அறுவகை ஜெயநீர் இதை விட்டு 6 ஜாமம் அரைக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 6 ஜாமம் இதை விட்டு அரைக்கணும். சரியா? இதில் எந்த ஒரு மாற்றமும் இதுவும் வந்து வந்துடக்கூடாது. தெளிவாக அறுவகை ஜெயநீர் செஞ்சுக்கிறோம். செஞ்சதுக்கப்புறம் கல் சுண்ணாம்பை வந்து நாம் தேவையான அளவுக்கு வந்துட்டு நல்லா வெளுத்த வெந்த கல் சுண்ணாம்பை எடுத்துக்கிறோம். இதை வந்து என்ன பண்ணுறோம்னா கல்வத்தில் போட்டு நல்லா பொடி பண்ணிடணும் முதல்ல. அதுக்கப்புறம்
இந்த அறுவ மேலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறுவகை ஜெயநீர் விட்டு நாம் திரும்பி நல்லா வந்து அரைக்கணும். சரியா அரைச்சிட்டு எவ்வளோ நேரம் அரைக்கணும்னா 6 ஜாமம் அரைக்கணும். 1 ஜாமம்ன்றது 2 மணி நேரம் 24 நிமிஷம், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி 6 ஜாமம் நீங்கள் எரித்து அதை வெள்ளை தட்டி காய வைக்கணும். அந்த வெள்ளை நல்லா காஞ்ச உடனே எடுத்து சுண்டி பார்த்தீங்கன்னா கண்ணீர் கண்ணீர் மணி மாதிரி சத்தம் வரும். அந்த அளவுக்கு அது நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு மண்ணகலில் வச்சு மேலே ஒரு அகல் மூடி, அது மண் சக்தியாக இருக்கலாம் மண் அகலாக இருக்கலாம், நீங்கள் எவ்வளவு சுண்ணாம்பு எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்தீங்கன்னா கல் சுண்ணாம்பு உங்களுக்கு நிறைய இடத்துல பயன்படக்கூடியது. இது வந்து கற்சுண்ணம், நம்ம வந்து எடுத்தது கல் சுண்ணாம்பு, அதை வந்து சுண்ணாம்பை மாத்துறோம். அப்போ வந்து இதை வந்து எடுத்து என்ன பண்ணுறோம்னா ஒரு வில்லையில் வச்சு மேலகல் வில்லை வந்து ஒரு அகலில் வச்சு மேலகல் மூடி நல்லா வலுவாக 7 சீலை செஞ்சிடணும். ரொம்ப முக்கியம், 7 தடவை நல்லா சீலை செஞ்சுட்டு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதோட இடைய போடுங்க. அந்த மண்ணகலில் உள்ளே இருக்கக்கூடிய மருந்து எல்லாம் சேர்த்து எடை போடுங்க. இந்த இடைய அந்த எருவு கணக்கு சொல்கிறது எல்லாமே மொத்த அந்த பொருள் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கானது. இப்போ 10 எருவுனா இது 100 கிராம் வருது. அந்த மண்ணகலில் உள்ளே வச்சுருக்கக்கூடிய சுண்ணாம்பு எல்லாம் சேர்த்து வந்து 10 கிராம் நமக்கு வருது. 10 கிராம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10 மடங்குன்னு சொன்னால் 100 கிராமு எருவு எடுக்கணும். அதாவது 10 மடங்கு அது எல்லாத்துக்குள்ளே அந்தந்த எத்தனை எருவு சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு 10 மடங்குக்கு எடுக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன். அது மாதிரி நல்லா எது வந்தோடனே இதை வந்து ஒரு திராசில் வச்சு எடை போடுங்க. எடை போட்டவுடனே இந்த எடை எவ்வளோ இருக்கோ அதுக்கு 100 பங்கு எருவு எடுக்கணும். இப்போ உங்களுக்கு இது ஒரு 25 கிராம் 250 கிராம் இருக்குது, அல்லது ஒரு 2 கிலோ இருக்கு, 1 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 100 கிலோ எருவு எடுத்துக்கணும். அது சைஸு சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எருவு வந்து தட்டி தான் இருக்கணும்ல, காட்டெருவாகவே எடுத்துக்கலாம். அதாவது சாணம் போட்டதை அப்படியே அள்ளி போட்டு அப்படியே எடுத்து காய வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம், தட்டணுன்ற அவசியம்லாம் இல்லை. எரு முட்டைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, தட்டின எருவாக இருந்தாலும் சரி, இல்லை தட்டாத எருவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மண் அகலும் மருந்தும் என்ன எடை வருதோ அதுக்கு 100 பங்கு எருவில் புடம் போடுங்க. புடம் போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள கற்சுண்ணாம்பு வந்து நல்ல கடுங்கார கற்சுண்ணமாக மாறி இருக்கும். இது முதல்ல வச்சது சுண்ணாம்பு, அதை வந்து நல்ல ஒரு தரமான கடுங்கார கற்சுண்ணமாக மாறி இருக்கும். சரியா இதுதான் நம்ம கற்சுண்ணம் தயார் பண்ணக்கூடிய முறை. இதை வந்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இது நமக்கு நிறைய இடத்துல இனி மணி செய்கிறதுல நமக்கு தேவைப்படக்கூடாது. சரியா அடுத்தது இப்போ இந்த கற்சுண்ணத்தை நம்ம ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சாச்சு. இது எவ்வளவு செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது நீங்கள் வந்து ஒரு கணக்கு போட்டு செஞ்சுக்கோங்க. சரியா நான் அது இப்போ அளவு சொல்லலை. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா தேவையான அளவுக்கு தாளகம். தாளகம்னா பொன் அரிதாரம். அரிதாரத்தில் தாளகம்னால் அரிதாரம் தான். சரியா மடல் அரிதாரம் பொன்னரிதாரம் அப்படின்லாம் நிறையா இருக்கும். கல்லரிதாரம் மடல் அரிதாரம் பொன்னரிதாரம் பேர் மாற்றி மாற்றி வரும். தாளகம்னு வரும் பொன் தாளகம், அதே மாதிரி மடல் தாளகம். இந்த மாதிரி அந்த தாளகன்றது அரிதாரம் தான். சரியா அப்போது நமக்கு இங்கே நம்ம பயன்படுத்த போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் தாளக குரு பண்ண போகிறோம். அதனால் நாம் இங்கே பயன்படுத்தக்கூடியது மடல் அரிதாரம்ன்ற சொல்லக்கூடிய பொன்னரிதாரம். மடல் அரிதாரமும் பொன்னரிதாரமும் ஒன்று தான். சில கடையில் போய் நீங்கள் கேட்கும்போது அவங்க மடல் அரிதாரம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு புரியாது, பொன்னரிதாரம்னு கேளுங்க. சில பேருக்கு பொன்னரிதாரம்னா தெரியாது, அவங்கள்ட்ட மடல் அரிதாரம்னு கேட்டுக்கணும். இந்த மடல் அரிதாரம்னாலும் சரி பொன்னரிதாரம்னாலும் சரி ஒன்று தான். கல்லரிதாரம் வேற பொன்னரிதாரம் வேற, ரெண்டு வகை இருக்குது அரிதாரத்தில். அதாவது தாளகத்தில் 2 தாளகம் இருக்குது, பொன் தாளகம் கல் தாளகம்னு. சரியா கல் தாளகம்ன்றது பார்த்திங்கன்னா லேசாக கருப்பாக இருக்கும். பொன்னரிதாரம்ன்றது சுத்தமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும், தங்கம் மாதிரி அது மின்னும், தங்க படிகம் மாதிரி அப்படியே படிவு மாதிரி நிமிடை மாதிரி மின்னக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். ஸோ அதுதான் பொன்னரிதாரம். அது நம்ம வீடியோக்களில் ஃபோட்டோக்கள்லேயும் அது வரும் பாருங்கள், அது சுத்தி பண்ணுற முறை இதெல்லாம் எடுத்து போட்டிருப்போம். அப்படி அந்த தாளகம் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு துணியில் ஒரு மெல்லிசான ஒரு துணியில் சின்ன முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. உங்களுக்கு தாளகம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. சரியா எடுத்துகிட்டு அதை ஒரு சின்ன முடி பொன்னரிதாரமாக எடுத்துக்கோங்க. கல்லரிதாரம் இல்லை பொன்னரிதாரம் எடுத்து
அதை வந்து ஒரு துணியில் முடிச்சா கட்டிக்கும். எனக்கு ஒரே கட்டியாக கிடைக்கல, ஒரு 10 கிராம் 15 கிராம் அந்த மாதிரி கட்டியாக தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு துணியில் வச்சு முடிஞ்சுக்கோங்க. முடிஞ்சு நூல் போட்டு நல்லா லூஸாக கட்டிக்கோங்க, அதாவது தொலை தொலைப்பாக இருக்கிற மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு மண் சட்டி அல்லது இரும்பு வாளி எடுத்துக்கோங்க. கீழே கல் சுண்ணாம்பு, கற் சுண்ணம் இல்லை, கற் சுண்ணம் தனியாக வச்சுக்கோங்க, அது பின்னாடி தேவைப்படுது. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கல் சுண்ணாம்பு, கல் சுண்ணாம்பு எடுத்துகிட்டு நல்ல வெந்த கல் சுண்ணாம்பு எடுத்துகிட்டு அதை கீழே பரப்பி, எவ்வளோ பரப்பணும், இந்த தாளகம் எவ்வளவு இடம் எடுத்துருக்கோமோ 35 கிராம் தாளகம்னா 350 கிராம் கல் சுண்ணாம்பை கீழே பரப்பணும். அதுக்கு மேலே இந்த தாளக கட்டியை வச்சு அதுக்கும் மேலே திரும்பியும் ஒரு 350 கிராம் கல் சுண்ணாம்பை போடணும். போட்டுட்டு பனம் கல் அல்லது கழுதையோடைய மூத்திரம் இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நல்லா தண்ணியை சூட வச்சு வெந்நீராக ஊற்றிடுங்க. ஊற்றினீங்கன்னா அந்த கல் சுண்ணாம்பு வந்து வேகும், அது வெந்து அப்படியே வந்து அடங்கட்டும். அது சூட ஆறினதுக்கப்புறம் அந்த முடிச்சை வந்து நீங்கள் வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுண்ணாம்பு எல்லாமே நீல நிறமாக மாறியிருக்கும். காரணம் அந்த தாளகத்தில் அதாவது அந்த பொன்னரிதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷம் வந்து வெளியேறி அந்த சுண்ணாம்பு வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு காய வச்சுடுங்க. திரும்பி அது காஞ்சதுக்கப்புறம் திரும்பி எடுத்து இதே மாதிரி நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இந்த கல் சுண்ணாம்பு இந்த அளவு தான், 35 கிராம் கல் சுண்ணாம்புக்கு கீழே 350 கிராம் கல் சுண்ணாம்பு, மேலே 350 கிராம் கல் சுண்ணாம்பு, நடுவில் 35 கிராம் தாளக கட்டி. அது கட்டியாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன சின்ன துண்டுகளாக இருந்தாலும் சரி அதை உள்ள வச்சு இது மாதிரி 27 முறை நீங்கள் தாளித்து எடுத்து கழுவி நல்லா காய போட்டுருங்க. இதுதான் தாளக சுத்தி. இப்படி நமக்கு தேவையான அளவுக்கு கல் சுண்ணாம்பு இது தாளகத்தை வந்து சுத்தி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பனிநீர் தயார் பண்ணணும், பாகப்படுத்தணும், பனிநீரை தயார் பண்ணி சுத்தி பண்ணி பாகப்படுத்தணும். இந்த பனிநீர் வந்து நமக்கு எல்லா நேரங்கள்லையும் கிடைக்காது. அப்படி கிடைக்காதவங்க கடையில் விற்கிற அந்த பனிக்கட்டிகள் இருக்கு இல்லையா, ஐஸ்கட்டி கிடைக்கும் இல்லையா, அல்லது நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஐஸ்கட்டி ரெடி பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் தண்ணியாக மாற்றிக்கோங்க, அதுவும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் எப்போவுமே சுத்தமான பனிநீர் எடுக்கிறது தான் சிறப்பானது. அது ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரியான இடங்களில் போனால் எப்போ வேணாலும் நம்ம பனிநீர் எடுக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த சாதாரண நம்ம நல்ல சுத்தமான தண்ணியை ஊற்றி ஐஸ்கட்டி தயார் பண்ணி அதிலிருந்து எடுத்துக்கோங்க, சரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஒரு ஒரு வாய் குறுகலாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். இந்த பனிநீர் வந்து எப்படி நம்ம சுத்தி பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்ம இப்போ ஒரு கற் சுண்ணாம்பு கற் சுண்ணம் ஒன்று தயார் பண்ணோம்ல, சுண்ணாம்பு இல்லை சுண்ணம் தயார் பண்ணோம் இல்லையா, இந்த சுண்ணத்தை ஒரு ஒரு கால் ஒரு பாகம் போட்டுக்கணும், சரியா. இப்போ ஒரு ஒரு டம்ளர் கல் சுண்ணாம்பு அந்த சுண்ணத்தை கற் சுண்ணத்தை போட்டுட்டிங்கன்னா அதுக்கு 4 பங்கு பனித்தண்ணி எடுத்துக்கணும், அல்லது இன்னுமே தேவைன்னா 8 பங்கு கூட நம்ம தண்ணி எடுத்துக்கலாம், 4 அல்லது 8 பங்கு நீங்கள் அந்த பனித்தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு டம்ளர் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், கல் சுண்ணாம்பு வாய் குறுகலாக இருக்கக்கூடிய மூடி இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது மண் பாத்திரம், அது மண் பாத்திரமாகவும் இருக்கலாம் மூடியோடு இருக்கணும், அல்லது கண்ணாடி பாத்திரமாகவும் இருக்கலாம் அதுவும் மூடியோடு இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு விஷயம். அப்போ அதுக்குள்ளார முதல்ல சுண்ணாம்பை போட்டு இந்த 8 டம்ளர் நீங்கள் வந்து திரும்பி வந்து பனித்தண்ணி வச்சுருக்கீங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி எடுத்து, அதாவது 1 டம்ளர்னால் நான் 1 டம்ளர்னு ஒரு சும்மா ஒரு அளவுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ 10 லிட்டர் வேணும்னா 10 லிட்டர் நீங்கள் ஊற்றணும், 1 லிட்டர் ஒவ்வொரு லிட்டர் நான் 8 லிட்டர் பனித்தண்ணி எனக்கு தயார் பண்ண போகிறேன் அப்படின்னா 8 லிட்டர் ஒவ்வொரு லிட்டராக நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ 1 லிட்டர் நீங்கள் வந்து பனித்தண்ணி ஊற்ற போகிறீங்கன்னா அதே 1 லிட்டர் அளவுக்கு வந்துட்டு இந்த கல் சுண்ணம் நம்ம சொல்லி முன்னாடி தயார் பண்ண கற் சுண்ணத்தை போட்டு இதில் முதல் பாகத்தை எடுத்து இந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளார டக்குன்னு ஊற்றிட்டு மூடி வச்சு மூடிடணும். அப்போ இந்த பாத்திரம் வந்து ஆடும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய கல் சுண்ணாம்பும் கற் சுண்ணமும் இந்த பனிநீரும் பட்ட உடனே ரெண்டும் சேர்ந்து வேக ஆரம்பிக்கும். வேகும்போது
ஒரு ஒரு புகை வரும். அந்த புகை வந்து நம்ம சுவாசிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உடம்புல தோலில் வந்து பார்த்தோம்னா தடுப்பு தடுப்பாக வந்துடும், அதே மாதிரி அரிப்புகளை உருவாகும். அதனால் அதை வந்து கப்புன்னு மூடிடணும், உடனே மூடிடுவோம். மூடுறதுக்கு முன்னாடி படாமல் பார்த்தீங்கன்னா கண்ணில் அந்த புகைப்பட்டாலும் கண் பார்வை குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பல்லில் பட்டாலும் பல்லு வந்து பலகீனமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்தே இதை நீங்கள் செய்யுங்க. மழை தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சுடுங்க. அது வந்து நல்லா அப்படியே சூடாகி அப்படியே ஆடும், அந்த பாத்திரமே ஆடும். அது அந்த இது நின்னதுக்கப்புறம் அது ஒரு மாதிரியான ஒரு சத்தம் வரும், ஒரு கொதிக்கிற மாதிரியான ஒரு சுடுன்னு ஒரு சத்தம் வரும். அது நின்றுச்சுன்னா திரும்பி திறந்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 7 பாகம் பனிநீரையும் அதில் ஊற்றி நல்லா ஒரு மூங்கில் குச்சி வச்சு கலக்கி விடுங்க. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் நான் அப்படியே மூடி விட்டுறது நல்லது. சரியா? மூடி விட்டு நல்லா ஒரு மூங்கில் குச்சால் வந்து கலக்கி விடுங்க. இது மாதிரி டெய்லி வந்து காலையில் சாயந்தரம் 3-4 நேரம் அந்த மூங்கில் குச்சி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. அந்த பனித்தண்ணியும் அந்த கற்சுண்ணம் உள்ளே போட்டோம் இல்லையா, அந்த கற்சுண்ணத்தையும் நல்லா கலந்து கலந்து விடுங்க. 3 நாள் வச்சுருங்க, 3 நாள் அந்த மாதிரி கலந்து கலந்து விடுங்க. 4வது நாள் அப்படியே வச்சுருங்க, கலக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. 5வது நாள் அது மேலே பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தெளிவை மட்டும் வடிகட்டிக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வடிகட்டிட்டு ஒரு 1/2 அடி அந்தளவுக்கு உயரம் இருக்கக்கூடிய கண்ணாடி பவுலு, கண்ணாடி பாத்திரங்கள், அது எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு 1/2 அடி உயரம் மட்டும் இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப உயரமாக உள்ள பாத்திரமாக வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும். ஒரு 1/2 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி பாத்திரத்தில் அதை எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் வச்சுருங்க. மொட்டை மாடியிலேயே ஒரு இடத்துல, அதாவது பனியோட பனி விழணும் அதே நேரத்தில் நிலவோட வெளிச்சம் விழுற மாதிரியான ஒரு இடத்துல அதை வந்து வச்சுட்டு அதில் இந்த நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த தெளிநீரை அந்த அதில் ஊற்றணும். எப்படி ஊற்றணும்னா ஃபுல்லாக நிற்கிற மாதிரி ஊற்றணும். நம்ம ஏற்கனவே கோமியத்துக்கு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ஃபுல்லாக நிற்கிற மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் வந்து டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு ஆடை மாதிரி படிஞ்சிருக்கும், அதை நீக்கிடுங்க. பகலில் அது பாட்டுக்கு வெயிலில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. திரும்பி ஆனால் மறுநாள் காலையில் நைட்டு பனியில் வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனி அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, நிலாவோட வெளிச்சம் இருந்தாலும் போதும், ராத்திரியில் வைக்கணும் அவ்வளோதான். நான் பனி அடிக்கல, நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் உட்காந்துட்டுலாம் இருக்காதிங்க. பனி அடிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, வச்சா போதும். அப்படி வச்சுட்டு அந்த மேலே ஆடப்படுகிறத நீங்கள் நீக்கிக்கிட்டே வரணும். எப்போ அது மேலே அந்த ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு ஆடப்படுகிறது நிற்கிதோ அப்போது உங்களுடைய பனி நீர் சுத்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமும் ஒரு 3 நாள் வெயிலையும் பனியிலையும் வச்சு அது திரும்பி தான் சாட எதுவும் படியுதான்றதை செக் பண்ணிவிட்டு எடுத்து வடிகட்டி அதை பத்திரப்படுத்திக்கோங்க. இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும், இதில் வேறு தண்ணியோ அல்லது பனி நீரோ அல்லது மழை தண்ணியோ எதுவுமே திரும்பி அதுக்குள்ளாக சேர்ந்துடக்கூடாது. நம்ம அந்த கண்ணாடி பவுலில் வச்சு வெயில் நிலா வெளிச்சத்தில் வைக்கும்போது ஒருவேளை மழை பெஞ்சிருச்சு, மழை தண்ணி அதில் போய் விழுந்துருச்சுனாலும் அதோடைய சக்தி இழந்துடும். அல்லது வேறு ஏதாச்சும் நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா இந்த வடிகட்டி வச்சுருக்கிற பனித்தண்ணியை நம்ம கம்மியாக ஊற்றிக்கணும். நம்ம அந்த மேலே ஆடப்படுகிறத எடுக்கும்போது அது கொஞ்சம் அளவு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த இதை நீக்கிட்டு நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற பனி நீரை ஊற்றலாம். அதுக்கு பதிலாக நம்ம வெறும் பச்சை தண்ணி எடுத்து ஊற்றுறேன், இல்லை நான் சுடுதண்ணி அடித்து ஊற்றுறேன், இல்லை இன்னும் கொஞ்சம் பனிக்கட்டி எடுத்து நான் உருக்கி கொண்டு போய் அதில் வந்து ஊற்ற போகிறேன் அப்படின்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஏற்கனவே கற்சுண்ணத்தோடு சேர்த்து கலந்து வடித்து தெளிய வச்சு எடுத்து அந்த தெளிநீர் மட்டும்தான் திரும்ப சேர்த்துக்கலாமே தவிர புதுசாக தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ எங்கிட்ட அது மாதிரி இல்லை, நான் எல்லாத்தையும் ஒரே நாளில் ஊற்றி வச்சுட்டேன்னா ஒன்றும் தவறலாம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஆடை படிகிறத மட்டும் கவனமாக நீக்கிக்கிட்டே வாங்க. எப்போ அந்த ஆடை படிகிறது நின்று சுத்தமாக ஒரு தண்ணி மாதிரி, அது சுத்தமான தண்ணி மாதிரி, அப்போ ஊற்றி வச்ச தண்ணி மாதிரி எப்போ நிற்கிதோ அப்போது உங்களுக்கு அது வந்து பாகப்பட்டுருச்சு, பனி நீர் பாகப்பட்டாச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பனி நீர் வந்து நமக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அதை ஒரு 3 நாள் திரும்பவும் வெயிலையும் நிலா ஒளியிலையும் வச்சு எடுத்து வடிகட்டி கண்ணாடி பாட்டில்களில் 1/4 பாகம் 1/4 பாகம் இருக்கிற அளவுக்கு முழுசாக ஊற்றக்கூடாது, ஏன்னா பாட்டில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 1/4 பாகம் 1/4 பாகத்தில் ஊற்றி அதை நல்லா மூடி போட்டு மூடி ஒரு இடத்துல, ஒரு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பத்திரப்படுத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வெளிச்சம் அதிகமாக படாத இடங்களில், நம்ம பாகப்படுத்தின பொருள்களை வெளிச்சம் அதிகம் படாத இடத்துல வைக்கிறது சிறப்பு. அதுக்காக லைட் வெளிச்சத்துலாம் கணக்கில் சூரிய வெளிச்சம் அது மாதிரி பார்த்துங்க. சரியா? இதுதான்.